ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கான பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இனே இன்னும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா அதே மாதிரி மார்னிங் ட்ரேட் எடுக்கிறதும் சரி ஈவினிங் ட்ரேட் எடுக்கிறதும் சரி இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்குது சரிங்களா அது என்னென்ன அப்படிங்கிற ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை தான் நான் யூஸ் பண்ணுற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் வந்து மண்டே சரிங்களா டியூஸ்டே இந்த சமயத்தில் ட்ரேட் பண்ணும்போது வீக்லி கேண்டலோட பிரேக் அவுட் எப்போதுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் செலெக்ஷன் இதில் ரொம்ப ஒரு வைட்டல் ரோல் சரிங்களா நிறையா பேருக்கு என்ன அப்படின்னா ட்ரேட்லாம் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அவங்க ட்ரேட் எடுக்கிறதுலாம் ப்ராஃபிட் வரும் ஒரு சின்ன ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணோன்னா மிஸ் பண்ண அப்புறம் தான் நமக்கு லாஸ் வரும் சரிங்களா அந்த அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் சின்ன ப்ராஃபிட் கொடுத்துட்டு வந்துருக்கலாம் செல்ல ட்ரேட் எடுக்கும்போது அப்படியே லாஸ் போயிடும் சரிங்களா அது ஸ்டாக் செலெக்ஷனே தப்பாக இருக்கும் சிலவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கும் வெயிட் பண்ணுவாங்க நல்ல ப்ராஃபிட்காக எதிர்பார்ப்பாங்க அப்படி தான் கீழே இருக்கும் நிறையா பேர் அப்படி தான் ஏன்னா ப்ராஃபிட் வரும்போது லாஸையும் சரிங்களா எப்படி பண்ணுவோன்னா சின்ன இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் எடுக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விட்டுட்டு குறையாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க என்னென்ன ஏன்னா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க மார்க்கெட் டவுன் ஆகும் இன்னொன்று லாஸ் வந்து எப்படின்னா தும்சமாக எடுப்பாங்க ஏன்னா ப்ராஃபிட் கம்மியாக எடுப்பாங்க லாஸ் வந்து நிறையா எடுப்பாங்க இது எதார்த்தமாக இனிஷியலாக நீங்கள் ட்ரேட்குள்ளே வரீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சந்திப்பீங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன் சரிங்களா நெஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்களா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்களா பாருங்கள் இப்போ நான் பை சைடு எடுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா இதில் இருக்க டாப்பான ஸ்டாக் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும் அதில் டாப் டென்னு ஆட் பண்ணணும் சரிங்களா ஆட் பண்ணிவிட்டு இந்த குவாலிட்டியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க டாப் டென்னில் இருக்கணும் இன்னொன்று இந்த மாதிரி மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஏறி இருக்க ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னா இப்போ பிஎன்பியை நேற்று ஒருத்தர் ட்ரேட் எடுத்துருப்பார் சரிங்களா இன்றைக்கி என்ன ஆயிருக்கும் அவருக்கு கேப் அப்லோ ஓப்பன் ஆகும் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும் அவர் என்ன பண்ணுவார் விற்பார் சரிங்களா ஆப்ஷனை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுவார் ஆப்ஷனாக க்ளோஸ் பண்ணுவார் எக்ஸிட் ஆவார் அந்த பொசிஷனில் தான் அப்போ என்ன ஆகுனா தடுமாற்றம் இருக்கும் அங்கே செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும் ஸோ மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் மூவ்மெண்ட் இருக்காது சரிங்களா அதனால தான் அந்த எங்கள் செல் நடந்துகிட்ருக்கோம் நம்ம போய் பை பண்ணுவோம் போய் மாட்டிப்போம் அதனால் இதை அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஒரு ரெண்டு பர்சன்டேஜுக்கு கீழே இருக்க ஸ்டாக்ல டக் டக் டக்குன்னு டிமெட்டில் ஆட் பண்ணிவிட்டு இதனுடைய சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் டைம் இல்லாதனால நான் ஒரே ஒரு ஸ்டாக்கை எடுத்து சொல்கிறேன் சரிங்களா இதில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் சரிங்களா நீங்கள் பைக்கு ட்ரை பண்ணுறீங்க சரிங்களா அப்போது இந்த ஜிக்ஸாக் மோடு வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் ஏன்னா மார்க்கெட்டே இந்த ஜிக்ஸாக்ட் மோடில் தான் ட்ராவல் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிங்களா ரெசிஸ்டண்ட் வந்து சப்போர்ட்டை நோக்கி வருது சரிங்களா இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா செல் தான் பண்ணுவோம் இதில் வந்து பை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரியான ஸ்டாக் என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணிடணும் ட்ரேடுக்கு நல்ல ஸ்டாக்கை எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அதான் சொன்னேன் நீங்கள் ஸ்டாக்கை எப்படி வச்சுருக்கீங்கிறத இப்பார்ட்டு இப்போது இது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது சரிங்களா இதில் இப்படி இருக்கும்போது நான் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் தானே கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன் நோக்கி போகுது இந்த இடம் போகுது சரிங்களா இந்த இடம் கூட ஓகே இதில் நீங்கள் பாருங்கள் ப்ரீவியஸ் வீக் இதை ப்ரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் இருக்கும் இது ப்ரேக் அவுட் ஏன்னா இன்ட்ராடேக் தான் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம் இது சின்னதாக தெரியலாம் பட் இது நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் சரிங்களா ஏன்னா இது வீக்லி டைம் ஃப்ரேம் இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கு ப்ராஃபிட் இருக்குது இந்த ட்ரேடில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிடணும் சரிங்களா பிரேக் அவுட் சின்ன ப்ராஃபிட் ப்ரேக் அவுட் இன்ட்ராடேக்கான ப்ராஃபிட் இதில் கட்டாயமாக இருக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணுவோம் வீக்லி டைம் ஃப்ரேம் ஒரு பெஸ்ட்டான விஷயம் அதுக்கு அடுத்து நான் எப்போதும் சஜஸ்ட் பண்ணுற த்ரீ ஹவர் கேண்டல் சரிங்களா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக் எடுத்துப்போம் ஒன்றுமே இல்லை இண்டெக்ஸில் செக் பண்ணுவோம் இண்டெக்ஸில் இது நல்லாவே போ ஒர்க் ஆயிருக்கும் சரிங்களா ஸோ ஸ்டாக்கை காட்டிலும் இந்த த்ரீ ஹவர்ஸ் கேண்டில் வந்து இண்டெக்ஸில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து மூணு கேண்டில் வரும் த்ரீ ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஒரு நாளைக்கு மொத்தம் கால் மணி நேரம் ட்ரேடு சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு த்ரீ ஹவர் கேண்டில் ப்ரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் வரும் சரிங்களா இதில் ப்ரேக் அவுட் நடக்கலை இந்த கேண்டில் இது பிரேக் அவுட் பண்ணலை இங்கேயும் பிரேக் அவுட் நடக்கலை இங்கே பாருங்கள் பிரேக் அவுட் ப்ராஃபிட் இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் சின்ன ப்ராஃபிட் ப்ரேக் அவுட் சின்ன ப்ரா டென் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் கேண்டல் ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா இங்கே ஒரு லாஸ் இதை வரணும் லாஸாக எடுத்துப்போம் சரிங்களா இங்கே ஒரு ப்ராஃபிட் ஸோ ஆக மொத்தம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ட்ரேடில் ஏன்னா இருத்தாலும் த்ரீ ஹவர்ஸை பிரேக் பண்ணலை அஞ்சு ட்ரேடில் ஒன்று மட்டும்தான் லாஸ் சரிங்களா அதுவுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயினில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அங்கேயே சஸ்டெயின் ஆயிருக்கு பாருங்கள் மார்க்கெட்டு சரிங்களா நீங்கள் பிரேக் அவுட் ஆன இடத்துல எந்த அதாவது லாஸே இல்லாமல் நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் இவன் பாயிண்டில் வெளியே வந்துருக்கலாம் இது ஒரு பெஸ்டான டைம் ஃப்ரேம் சரிங்களா அதுக்கு அடுத்து இப்போ நான் சொல்ல போகிறது மார்னிங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஃபைனலாக சொல்லக்கூடியது இது ரொம்ப முக்கியமான டைம் ஃப்ரேம் சரிங்களா இது ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் சரிங்களா இதில் ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் இந்த ட்ரேட பொறுத்த மட்டும் சரிங்களா இப்போ நீங்கள் பைக்குன்னு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் ஒன் மினிட் கேண்டில் வந்து ரொம்ப கேண்டில் நீங்கள் நீங்க கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதை ஸ்டாக்கில் பயன்படுத்துக நான் அப்போ பிரிட்டானியாவை ஷோ பண்ணுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஒன் மினிட்ஸ் அதாவது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நெஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க நெக்ஸ்ட் ஃபிஃப்டி செலக்ட் பண்ணியிருக்கோம் இதில் டாப் டென்னை பார்ப்போம் சரிங்களா மார்க்கெட் லூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க டாப் டென் ஸ்டாக்கை என்ன பண்ணணும் வியூ ஆல் கொடுத்து அதில் இருக்க ஸ்டாக்கை நம்ம வாட்ச் லிஸ்டில் இமீடியட்டாக ஆட் பண்ணி டவுன் ட்ரனில் இருக்க ஸ்டாக்கை எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல் ஒன் மினிட் சரிங்களா ரெட் இப்போ வந்து மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குன்னா இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா மார்னிங்லேயே ஒரு ஸ்கேல்பிங் சூப்பராக பண்ணலாம் சரிங்களா இதிலே உங்களுக்கு அதாவது ஸ்டாக்கோட வேல்யூவை பொறுத்து அதாவது நீங்கள் நல்ல ஸ்டாக்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்லாம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கேல்பிங்க்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா நமக்கு லிவரேஜ் இருக்குது ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இல்லை சூப்பராக ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக பத்து பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் சாலிடாக கிடச்சிரும் சரிங்களா இந்த ஒன் மினிட்லேயே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு கணில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒன் மினிட்லேயே நமக்கு டக் டக்குன்னு இதில் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு ஈஸியாக வழியே போயிடலாம் அதே போல் நீங்கள் நிறைய ஸ்டாக் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு புரிதல் நல்லாவே அதில் கிடச்சிரும் சரிங்களா அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் சரிங்களா இதனுடைய பிரேக் அவுட்டில் பாருங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் ஆனால் இதில் ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கான் சக்ஸஸ் சரிங்களா அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் இல்லாமல் இந்த ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மார்னிங் ட்ரேட் வந்து ஸ்கால்ப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற நேரம் அதுக்கு பெஸ்ட்டாக ஸ்டாக் செலெக்ஷன் இருக்கணும் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் சரிங்களா பர்சன்டேஜ் வைஸ் நல்லா இருக்கணும் இது நிறைய பேர் நோட் பண்ணுறது கிடையாது அதாவது டாப் ஃபைவ் கெய்னர்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க அது ஆல்ரெடி பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன ஆகும்னா மேலே இருந்துட்டு அப்படியே கீழே சரிஞ்சுட்டே இருக்கும் அதை கவனிக்கவே மாட்டாங்க அதில் பை எடுப்பாங்க ஹியூஜ் ஃபெயிலியர் வரும் அது ரொம்ப சரியும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சரியாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ் வந்தாலும் கம்மியாக வரணும் சரிங்களா அதுதான் நீங்கள் ரைட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஸோ என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முக்கியமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லக்கூடிய விஷயமே டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் சரிங்களா இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் யூ வில் பிக்கம் ஏ குட் ட்ரேடர் இதாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா ப பாய் சி யூ